அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். வாழைக்காய் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். முட்டை வந்து ஒரு 6 முட்டையை நம்ம வந்து அவிச்சு வச்சுருக்கோம். முட்டையை அவிச்சு வச்சுருக்கிறதுல சின்ன சின்ன கோடு போட்டுக்கோங்க. முட்டை போண்டா போட்டுறதுனாலும் சரி, பஜ்ஜி போடுறதுனாலும், வெங்காய பஜ்ஜி எது செய்கிறதுனாலும் நம்ம அதுக்கு கொஞ்சம் மசாலா போட்டு வச்சோம் அப்படின்னு போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் செஞ்சோம்னு சொன்னால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு 2-3 பிஞ்சு அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 1/4 டேபிள்ஸ்பூன். தேவைக்கு சால்ட் பொடி. இதை நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இதுக்கு போடாதீங்க, டேஸ்ட்டு நமக்கு நல்லா இருக்காது. சும்மா மிளகாய்த்தூள், மஞ்சள் வேணால் 1 பிஞ்சு போட்டுக்கோங்க. இப்போ முட்டையை நம்ம எந்த மாதிரியெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சோமோ அதே மாதிரி நம்ம வாழைக்காவையும் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா நல்லா இடத்துக்கும் படுற மாதிரி பெரட்டி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வச்சுருந்தோம்னு சொன்னால் இதுக்கு வந்து உப்பு காரம்லாம் சேர்ந்து பஜ்ஜி மாவில் போட்டு எடுத்து பொறிச்சு எடுத்து சாப்பிட்டோம்னு சொன்னால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எப்பயுமே இப்படி தான் செய்வோம். நீங்கள் ஒரு தடவை இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா இனிமேல் எப்போவுமே இப்படி தான் செய்வீங்க. இது மட்டும் இல்லை, நம்ம உருளைக்கிழங்குல கூட நம்ம செய்வோம்ல, அதுக்கும் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். வெங்காயத்துக்கும் இந்த மாதிரி செஞ்சு நம்ம மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் போட்டோம்னு சொன்னால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவு தான் எடுத்திருக்கேன். இது நம்ம ஆல்ரெடி வந்து பஜ்ஜி மாவு வந்து செஞ்சு வச்சுருக்கோம். எப்படி செய்கிறதுன்ற வீடியோவை நான் கூடிய சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு நம்ம வேறு எதுக்கும் சால்ட்டு எதுவுமே போட தேவையில்ல, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடணும். சால்ட்டெல்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டு தான் பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துடலாம். கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி கீரல் போட்டோம்னா தான் நமக்கு முட்டைக்குள்ளே மிளகாய்த்தூள் உப்பெல்லாம் சேர்ந்து நமக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இப்படி தான் செய்வீங்க. சும்மா முட்டையை அவிச்சிட்டு அதை சும்மா நம்ம மாவில் போட்டு முக்கி பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. பஜ்ஜி அப்படி செஞ்சாலும், வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காயம், உருளைக்கிழங்கு எது செஞ்சாலுமே டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இதை வந்து ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சட்னி இல்லைனா கூட நமக்கு அதில் போட்டிருக்கோம்ல மிளகாய் பொடி சால்ட்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட்டு கொஞ்சம் நமக்கு நல்லாவே இருக்குங்க. அவ்வளோதான், முட்டை போண்டா நமக்கு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு நம்ம இப்போ வாழைக்காயை வந்து பொறிச்சு எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. ஒரு காமனி நேரத்தில் இந்த ரெசிபியை வந்து நம்ம செஞ்சிடலாம். அவ்வளோதான், நம்ம வாழைக்காயை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குல செஞ்சாலும் இந்த மாதிரி செய்ய மறக்காதீங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சட்னி இல்லைனா கூட நம்ம இதை சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.